ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான முறையில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஒண்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கருப்பு கலர் ப்ளவுஸ்னாவே எல்லாருக்குமே வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. அதனால் எப்பயுமே நான் வந்து இந்த பிளாக் கலர் வந்து ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னாவே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக வந்து நிறைய பேத்துக்கு கட்டிங் வரலன்னு கவலைப்பட்டுருக்கீங்க, இந்த முறையில் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இப்போ அந்த கரபாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரபாகம் வந்து சைடில் போயிடணும். நம்ம எப்பயுமே வந்து கட் பண்ணும்பொழுது நெடுக்கில் தாங்க கட் பண்ணணும். குறுக்கில் கட் பண்ணால் துணி வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்காது. நீங்கள் இதே போலவே வந்து நெடுக்கில் கட் பண்ணிக்கிங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெடுக்கில் கட் பண்ணும் பொழுது இந்த கோடு கூட வராது. இதே நம்ம குறுக்கில் கட் பண்ணும் பொழுது அவங்க ஒரு டைம் ப்ளவுஸ் போட்டாலும் கோடு கூட இடையில இடையில வரும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குவோம். இப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக எந்த அளவுக்கு சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேக்கில் வந்து எத்தனை பாடி சுற்றளவு எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்துக்குவோம். பேக்கில் எத்தனை இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவு எடுக்கிறோம் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பேக்கிலேருந்து தாங்க தொடங்கணும். ஃப்ரண்ட்லேருந்து தொடங்குறத விட பேக்லேருந்து தொடங்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹாம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஹாம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்துக்குவோம். பாருங்க, நல்லா டேப்பை பொறுமையாக இழுக்காமல் அப்படி கரெக்டாக துணி இது பண்ணி கரெக்டாக வச்சு பார்ப்போம். இப்போ கரெக்டாக 20 இன்ச்சு வருது பாடி சுற்றளவு. பேக் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்ச்சு வருது. இப்போ அடுத்து பார்த்துடலாம், பாடி சுற்றளவு கரெக்டாக பேக்கில் மட்டும் 20 இன்ச்சு வருதுங்க. இப்போ ஹைட் இறக்கம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்துக்குவோம். அளவு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பின் டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் பார்த்துருவோம் கரெக்டாக. அது வரைக்கும் பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த டாட்டு தெரியுது பார்த்தீங்களா, இது வர ஹைட் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா துணியை கரெக்டாக வச்சு இப்போ கரெக்டாக எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு வருதுங்க. கரெக்டாக வந்து உயரம் எத்தனை இன்ச்சு வருதுன்னா 13 இன்ச்சு வருது. இப்போ நம்ம அளவு எடுத்துருவோம். நான் உங்களுக்கு பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லி தந்துடுறேன் புரிகிற மாதிரியே. இப்போ துணியை நல்லா சமமாக சுருக்கல்லாமல் வச்சுக்கிட்டு எடை அந்த பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, இதை லைட்டாக கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இல்லைன்னா நூல் நூலாக இருக்கும். இந்த பிசுரை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுத்து பார்த்துடலாம். இப்போ டேப் எடுத்துக்குவோம். இப்போ மடிச்செடிக்கு வந்து கரெக்டாக எத்தனை இன்ச்சு விடுறீங்க அப்படின்னா 2 இன்ச்சு அளவு வச்சுக்கிங்க போதும். 2 இன்ச்சு வந்து போதுமான அளவு நமக்கு மடிச்செடிக்க. கரெக்டாக 2 இன்ச்சு அளவு வச்சுட்டு, ஏன்னா நீங்கள் 1 இன்ச்சு அளவு வைக்கும் பொழுது நமக்கு மடிச்சடிக்கிறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 இன்ச்சு வச்சுக்கிங்க, தாராளமாக இருக்கும். 2 இன்ச்சு அளவு வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்து ஸ்கேலால் அப்படியே கோடு மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து உயரம் பார்த்துருவோம். உயரம் வந்து நான் கரெக்டாக 2 இன்ச்சு அளவு வச்சது போக 13 இன்ச்சு வைக்கிறேங்க. இப்போ அந்த 2 இன்ச்சு வந்து நமக்கு மடிச்சடிக்க போயிடுச்சிங்களா, அந்த மடிச்சடித்ததுலேருந்து 13 இன்ச்சு இறக்கம் வச்சுக்குவோம். அளவு ப்ளவுஸில் 13 இருக்குது பாருங்கள், அதே போலேயே 13 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டர் பிடிக்க 1/2 இன்ச். இப்போ அடுத்து என்ன பண்ணும், ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டுக்குவோம். இப்போ நமக்கு இந்த அளவு இறக்கம் அளவு கரெக்டாக வந்துடும். மடிச்சடிக்க 2 இன்ச், அது இல்லாத ப்ளவுஸோடைய இறக்கம் 13 இன்ச், ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச். அடுத்த அளவு பார்த்துடலாம். இப்போ அடுத்த அளவு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம பேக்கில் வந்து நம்ம கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக அந்த இடுப்பு பக்கம் வந்து எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்க்கணுங்க. கரெக்டாக வந்து நம்ம லூஸ் டைட் இல்லாமல் எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னா 16 இன்ச்சு வருதுங்க. இப்போ இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அளவு எடுத்து பார்க்கும்பொழுது 16 இன்ச்சு வருது. இந்த அளவு நம்ம கண்டிப்பாக எடுக்கணுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலால் நான் கோடு மாதிரி போட்டுக்கிறேன். நீங்களும் இதே போல் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 16 இன்ச்சில் பாதி எவ்வளோ அப்படின்னா 8 இன்ச்சு வருது. இப்போ 16ல் பாதி எடுத்துக்குங்க, 16ல் பாதி 8 இன்ச் வருது. அப்போ 8 இன்ச் வந்து அளவு வச்சுக்குவோம். அடியில் இடுப்புக்கிட்ட கரெக்டாக ஒரு 8 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச் நான் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன்.
இப்போ 1 இன்ச் தையலுக்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் இது கண்டிப்பாக நம்ம வச்சாகணும். 1/2 இன்ச் போக டாட் பிடிக்கவும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். வெறும் 1/2 இன்ச் மட்டும் வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பின்னாடி டாட் பிடிப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, 1/2 இன்ச் டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த அடியளவு வேலை முடிஞ்சது. அடுத்து அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தளவு எடுத்துடலாம். ஏன்னா கழுத்தளவு நிறைய பேர்த்துக்கு எத்தனை இன்ச் வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதே போல் வச்சு பாருங்களேன் ப்ளவுஸை, வந்து இந்த முன் கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி இதே போல் நீங்கள் வச்சிங்கன்னாவே இந்த கழுத்தோடைய அகலம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இந்த ஷேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னாவே அவங்க எத்தனை இன்ச் கட் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்தாவே நமக்கு 2.5 கொஞ்சம் குறையுதுங்க, 2.5 இன்ச்க்கு சும்மா கொஞ்சம் ஒரு 1 பாயிண்ட் பக்கம் குறையிற மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம அதே போலேயே வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச் நெக் வச்சுக்கிறேங்க, ஏன்னா கொஞ்சம் உங்கள் ஆள் பாடியாக இருக்கிறதுனால, ஏன்னா பாடி சுற்றளவே 40 பக்கம் வருது, அதனால் ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுக்கணும் நெக்குக்கு. இப்போ ஷோல்டர் பிடிக்க வச்சுருந்தால அதில் ஒரு கோடு, ஷோல்டர் பிடிக்க நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிட்டாவே போதும். இப்போ 2.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டாங்களா, இப்போ நெக்கோடைய அகலம் வேலை முடிஞ்சுது. அடுத்து ஷோல்டர் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 இன்ச் வருதுங்க. இப்போ அடுத்து ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறாங்க, ஏன்னா நம்ம வந்து கழுத்து சைடு மடிச்சடிக்கும் பொழுது 1/2 இன்ச் குறையும், கை ஏற்றும் பொழுது ஒரு 1/2 இன்ச் குறையும், அதனால் 2 இன்ச் ஷோல்டர் இருந்தது. இப்போ நான் ஒரு 3 இன்ச் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஷோல்டர் அளவு வேலை முடிஞ்சுது. அடுத்து என்னன்னு பார்த்துருவோம். அடுத்து ஹாம்கோல் அளவு. இப்போ இந்த ஹாம்கோல் சுற்றளவு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு உங்கள்கிட்ட நான் இப்போ தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஹாம்கோல் சுற்றளவு எப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா ப்ளவுஸ் இதே போல் வச்சுக்கிங்க. இப்போ ஹாம்கோல் எதோட முடியுதுன்னு முதல்ல பாருங்கள். இப்போ இந்த ஹாம்கோல் எதோட முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக டிசி கட்டியால் ஒரு கோடு போடுங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஹாம்கோல் பெருசாகவும் ஆகாது, சின்னதாகவும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். மேலே ஒரு கோடு. இப்போ அந்த மேலே வர கோட்டில் தான் நம்ம அளவு எடுக்கணுங்க, ஏன்னா நமக்கு தையலுக்காக கொஞ்சம் வேணும், அதனால் கொஞ்சம் மேலே வர கோட்டில் தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ டோட்டலாக ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். ஒரு 5.5 இன்ச் வருதுங்க. ஆனால் நம்ம அளவு வைக்கும் பொழுது ஒரு 5 இன்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஏன்னா பிடிச்சி தப்பங்கள்ல அப்போ சரியாயிடும். இப்போ நான் கரெக்டாக எத்தனை இன்ச் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 இன்ச் வச்சுக்கிறேன். 5 இன்ச் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஹாம்கோல் மட்டும் பெருசாக கட் பண்ணிட்டோம்னா நம்மளால் கரெக்டாக நம்ம சின்னதாக முடியாது. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டால் கூட நம்ம பெருசாக ஆக்கலாம் ஒழிஞ்சு. ரொம்ப ஹாம்கோல் பெருசாக ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் சின்னதாக ஆக்க முடியாது. கரெக்டாக நான் அந்த 5 இன்ச்சில் இது பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம பிடிச்சி தப்பவங்கள அதனால். எப்பயுமே ஹாம்கோல் அளவு மட்டும் ரொம்ப பெருசாக நம்ம நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இப்போ கோடு போட்டுட்டு இப்போ பாருங்கள் அடுத்த அளவு பார்த்துருவோம். இப்போ பாடி சுற்றளவு. இப்போ பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் எடுத்திருந்தோம், 20 இன்ச் எடுத்திருந்தோம். பேக் அளவு 20 இன்ச் எடுத்திருந்தோம், அதில் பாதி வந்து 10 இன்ச். அப்போ அந்த 10 இன்ச்னால் அந்த 10லேருந்து நம்ம ஒரு 11 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், ஏன்னா 2 இன்ச் வச்சா ரொம்ப வந்து சைடில் துணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்கள் புதுசாக பழகிறவங்களா இருந்தால் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு 10 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். இதுதான் பாடி சுற்றளவுடைய அளவு வந்து ஒரு 10 இன்ச் வருது. அதில் ஒரு கமா மாதிரி வச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இப்போ இதிலேருந்து நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து எதுக்கு அப்படின்னா தையலுக்கு. இப்போ இது வந்து கரெக்டாக தையலுக்கு. இப்போ தையலுக்கு 1/2 இன்ச். இப்போ உங்களுக்கு பேக் அளவு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வச்சு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் என்ன வேணாலும் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் இது வந்து 1/2 இன்ச் வந்து எதுக்கு அப்படின்னா தையலுக்கு.
அதுக்கு தான் நான் ரெண்டு கூட தனியாகவே போட்டுட்டேன். இப்போ நமக்கு இந்த ஹார்ம்கோல் வளைவு வரையவங்கள அது வந்து எத்தனை இன்ச்சு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வைங்க. நீங்கள் 1.5 இன்ச் வைக்கும் பொழுது பேக்கில் வந்து நமக்கு இந்த பஃப்னு சுருக்கங்கிறது உங்களுக்கு வராது. 1.5-2 இன்ச்லாம் வச்சு நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த பேக்கில் வந்து கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த ஹார்ம்கோல் வளைவு வரையும் பொழுது 2.5 இன்ச் வைங்க. அந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து இது வர ஒரு 2.5 கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் அளவு வச்சுட்டு அப்படியே வளைவாக வரைஞ்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. அப்படி உங்களுக்கு இந்த வளைவு வரலைன்னா அந்த வளைவு வரத்துக்கு ஸ்கேல் தனியாக இருக்குது, அந்த ஸ்கேல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ பின்கழுத்தோட அளவு, இப்போ பின்கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க வரல, வரந்து இது வர வருது முடிவு. இப்போ இந்த இடத்துல முடியுது கரெக்டாக வந்து பின்கழுத்து உயரம் இதோட முடியுது. அப்போ டிசி கட்டியால் ஒரு கோடு போட்டு பின்கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளவெடுப்போம். இப்போ பின்கழுத்தோட உயரம் கரெக்டாக வந்து ஒரு 8 இன்ச் வருதுங்க. இப்போ எவ்வளோ வருது, கரெக்டாக வந்து ஒரு 8 இன்ச் வருது. நீங்கள் இதே போல் உயரம் அளவெடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் பிடிக்க விட்டதுலேருந்து தாங்க நம்ம வந்து உயரம் அளவு வைக்கணும். மேலே மேல் கோட்டோடு வைக்கக்கூடாது, கீழ் கோட்டிலேருந்து தான் கரெக்டாக 8 இன்ச் வைக்கணும். கரெக்டான ஒரு 8 இன்ச் வச்சுக்கிட்டேன். இப்போ தையலுக்கு கொஞ்சம் பிடிச்சடிக்க, இப்போ நம்ம மடிச்சடித்தது போக கொஞ்சம் நம்ம தையல் வந்து நம்ம சுற்றி கழுத்த நெக்கை சுற்றி ஓட்டும் பொழுது நமக்கு கரெக்டாக அந்த 8 இன்ச் வந்துடும். இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் அகலம் கூட கேட்டிருக்கிறதுனால இப்போ நான் மேல் கோட்டோடு கிழிச்சிக்கிறேங்க, கீழ்கோட்டோடு வேணாம். ஏன்னா நம்ம மடிச்சடித்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 8 இன்ச் கரெக்ட் அளவு வந்துடும் உங்களுக்கு. இப்போ கழுத்து அப்படி நெக் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வளைவு ஸ்கேல் இருக்குது வாங்கிக்கிங்க. இதே போல் வளைக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஸ்கேலை வச்சு கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே போல் ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நார்மலாக வந்து ப்ளவுஸ் தேவையான அளவு நெக்கு ரொம்ப அகலம் வேணாங்கிறவங்களுக்கு இதே போல் பண்ணிக்கிங்க. இது இந்த கஸ்டமர் கொஞ்சம் அகலம் ரவுண்ட் ஷேப் நல்லா ரவுண்டாக கேட்டுருக்கிறதுனால நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அவங்க குறுகலாக வேணான்ட்டாங்க கழுத்து, அதனால் பாருங்கள் இதே போல் வளைவாக அப்படியே வரைஞ்சிட்டு வந்துட்டேன். அகலம் வேணும்னா நீங்கள் இதே போல் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்தே அந்த அகட்டி வரக்கூடாது, ஷோல்டருக்கு கீழே வந்து கொஞ்சம் அகலமாக வந்துடுங்க. ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சிட்டேன். இப்போ உயரம் வந்து ஒரு 8 இன்ச் அளவு வச்சுக்கிட்டேன். ஹார்ம்கோல் வந்து கரெக்டாக ஒரு 5 இன்ச் அளவு வச்சுக்கிட்டேன். இப்போ பாடி சுற்றளவு வந்து ஒரு 10 இன்ச் அளவு வச்சுட்டு அதுக்கு பிறகு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிட்டேன். அடுத்து பாருங்கள், கழுத்தோடைய அகலம் ஒரு 2.5 இன்ச் பக்கம் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த பேக் பார்ட்டில் ஓரளவுக்கு எல்லா அளவுகளும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் நீங்கள் புரியலைனாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். கழுத்து அகலம் அதிகமாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் இதே போல் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்களா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ அடியோடையே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சிசர் கட் கொடுத்துக்குவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம மடிச்சடிக்க அடையாளப்படுத்திக்கலாம். இந்த 1 இன்ச்சுக்கு நேராகவும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குவோம். ஏன்னா இதுக்கு நேராக நம்ம சைடு ஜாயின் பண்ணும் பொழுது தையல் ஓட்டிக்கலாம். அடுத்து கையளவுங்க. இப்போ கை இதே போல் சமமாக 2 மடிச்சுட்டு நல்லா இப்படி பிசுறு இல்லாமல் நல்லா சமமாக மடிச்சுக்குவோம். நல்லா இந்த கரைப்பக்கம் வந்து நம்ம பக்கம் வரணுங்க. இந்த கரைப்பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சு இப்படி அதுக்கு மேலே சைடு ஓப்பன் வந்து நம்ம சைடு இருக்கணும். இதே போல் மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு அடுத்து பாருங்கள், ஸ்கேலால் கொஞ்சமாக அந்த பிசுரை வந்து நேராக கழிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து பிசுறு வந்து தெரியும். அதனால் ஏன்னா ஒரு இடத்துல துணி ஏற்றி தத்தியமாக இருக்குங்களா, அதுக்காக
துணியை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்றி தாத்தியமாக வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்படி ஒரு ஸ்கேல் அளவும் பொழுது உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் வரும். அப்போ 1.5 இன்ச் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் பக்கம் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பா மறுபடியும் ஒரு மடிப்பா கரெக்டாக வந்துடும் நமக்கு கை மடிச்சடிக்க. அப்புறம் மடிச்சடித்து ஹெம்மிங் பண்ண கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த கை கட் பண்ணுறது நிறைய ஒரு சில தோழிகள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அந்த கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கட் பண்ணும் பொழுது இந்த வளைவு கரெக்டாக வரலன்னீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு கை ஹைட் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோம். இப்போ மடிச்சடித்ததுலேருந்து உயரத்தை முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடி மேலே ஒரு கோடு. இப்போ இதாங்க உயரம், ப்ளவுஸோடைய கையோடைய உயரம் இதான். மடிச்சடித்தது போக அதிலிருந்து கையோட உயரத்தை வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வளைவு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு எப்படின்னு நான் மெயினாக நான் சொல்லி கொடுத்துட்றேங்க. அது ஒரு ஈஸியான முறை தான். வந்து எனக்கு அந்த கையோட வளைவு தாங்க வரையத்தில் இந்த புதுசாக பழகிறாங்க பார்த்தீங்களா பிகினர், அவங்களுக்காகவே இப்படி நீங்கள் வந்து டிசி கட்டியால் இப்படி கரெக்டாக அச்சு தெரிகிற மாதிரி கையில் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் கை வளைவு வரலன்னு சொல்கிறவங்க மட்டும் இதே போல் பண்ணிக்கிங்க. எனக்கு வளைவு கரெக்டாக வெட்ட தெரியுங்கிறவங்க நீங்கள் இதே போல் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு கரெக்டாக அச்சு மாறாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ மேல் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த அளவு வைங்க. இப்போ கையோடைய ஹைட்டை கரெக்டாக வச்சுக்குவோம். அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம எதில் மடிச்சிடிச்சோமோ அதிலிருந்து வச்சு, இப்போ நம்ம கோடு மாதிரி போட்டிங்க இல்லை அச்சு தெரிகிற மாதிரி, அதுக்கு நல்லா அப்படி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அழுத்தி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 இன்ச் சைடில் அளவு வச்சிட்றேன். ஏன்னா நம்ம தையலுக்காக 1 இன்ச் அளவு வைக்கணும் கரெக்டாக. இப்போ 1 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த கைக்கு நேராகவே ஒரு கோடு மாதிரி போட்டுருங்க. கையை ஒட்டி வர மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ இதிலிருந்து ஒரு 1 இன்ச் அளவு தையலுக்காக ஒரு 1 இன்ச் இதே போல் 1 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ உங்களுக்கு அந்த துணி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், இதே போல் இந்த அச்சு தெரியுது எப்படி எந்த அளவுக்கு அச்சு தெரியுதோ அதுக்கு மேலேயே நீங்கள் கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 இன்ச் அளவு வைங்க. 1 இன்ச் அளவு வச்சுட்டு பாருங்க, இங்கே நான் 1 இன்ச் அளவு வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் ஒரு கம்மா போட்டு ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிங்க. புள்ளி மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச் குடஞ்சின்னு இருக்குது. அந்த 1 இன்ச் தையல் விட்டோம் பாருங்கள், அந்த தையலுக்கு விட்டதுலேருந்து தான் நம்ம 1 இன்ச் ஒரு 1/2 இன்ச் குடஞ்சின்னு இருக்குது. இதே போல் வளைவு வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு கைக்கு மட்டும் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக வேணாலும் இன்னும் சொல்லித்தரேன். அப்படி தேவைப்படுறவங்களுக்கு இன்னும் கை புரியலைனாலும் உங்களுக்கு தெளிவாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் கன்ஃபார்மாக. இப்போ அடியோடையே கட் பண்ணிக்குவோம். இப்போ அடியோட கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த மேல் பீஸ் 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க கையில். இப்போ ஒரு மடிச்சடிக்க ஹர்கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1 இன்ச் மடிச்சடி தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அதில் ஒரு ஹர்கட் பண்ணிவிட்டு இப்போ 2 பீஸை மட்டும் எடுத்து ஒரு 1/2 இன்ச் குடஞ்சின்னு இருக்கீங்களா, கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் போதும். லாஸ்ட் வரைக்கும் போகக்கூடாது, அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துக்கிட்டலாம் நறுக்கக்கூடாது. இந்த 1 இன்ச் அளவு வச்சோம் பாருங்கள், இதிலிருந்து தான் குடஞ்சின்னு இருக்கணும். இந்த மேல் பீஸ் மட்டும்தான் 2 குடஞ்சின்னு இருக்கணும், அடியோடு கட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட கைக்கிட்ட சுருக்கம், ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நமக்கு கைக்கிட்ட ஒரு சிலருக்கு சுருக்கம் வரும், அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் தாங்க, இது வந்து சாதா ப்ளவுஸ் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது. அதனால் நான் இந்த வட்டத்துலேயே துணியை போட்டுக்கிறேன். இதே கிராஸ் கட்டிங்னா நீங்கள் வந்து இந்த பேக் பார்ட் துணியை எடுத்து இந்த ஷேப்பில் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிராஸ் கட்டிங்னா இந்த ஷேப்பில் போட்டுக்குங்க. அப்படி நேர் கட்டிங் அப்படின்னா நம்ம நேராகவே துணியை பேக் பார்ட்டு துணி எடுத்து நேராகவே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சாதா நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ இதே போல் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக அக்யூரட்டாக இதே போல் போட்டுக்குங்க. நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ஏன்னா பேக் பார்ட்லேயே பாதி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான முறை தான். இப்போ இதுக்கு என்ன ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா, முன்கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுங்க. முன்கழுத்து உயரம் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறையுதுங்க.
ஆறுக்கும் சும்மா ஒரு பாயிண்ட் குறையிற மாதிரி இருக்கு. கரெக்டாக வந்து ஒரு ஆறே முக்கால் ஒரு அஞ்சே முக்கால் இன்ச்சு வருது. அப்போ அதே போல நம்மளும் ஒரு அஞ்சே முக்கால் இன்ச்சு அளவு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பேக் பார்ட்லேயே அளவு விட்டாச்சு, அதனால் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் விட தேவையில்லை. ஷோல்டர் பிடிக்க வந்து பேக் பார்ட்டில் விட்டதுனால ஃப்ரண்ட் பார்ட்டில் விட தேவையில்லை. இப்போ அந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு கோடு, ஹாம் கோலுக்கு நேராக ஒரு வளைவு, அந்த பேக் பார்ட்டில் எப்படி இருக்கோ அதே போலேயே வரைஞ்சிக்கிங்க. கரெக்டாக வரைஞ்சி முடிச்சுட்டு கீழ் லைனில் மட்டும் என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஒன் இன்ச்லேயே அப்படியே நம்ம வரையக்கூடாது. ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம், இப்போ டாட் பிடிக்கிறாங்கல்ல, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட் எப்பயும் கட் பண்ணும் பொழுது பேக் பார்ட்டை விட கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தாங்க நறுக்கணும். பாருங்கள், மேலே கரெக்டாக அளவு வச்சு இந்த கீழே அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் கூட துணி விடணும். நீங்கள் இப்படி கூட துணி விட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டாட் பிடிச்சாலும் கரெக்டாக அந்த அளவுகள் பொருந்தி வரும். ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. இப்போ மறுபடி அடுத்த அளவு என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, முன்கழுத்தில் வந்து பாசேஃபில் அதே போல் வரைஞ்சிக்கிங்க. உங்களுக்கு முன்கழுத்து எத்தனை இன்ச்சு உயரம் வருதோ அந்த அளவு வச்சு கரெக்டாக அப்படி பாசேஃபில் வரைஞ்சிட்டு சும்மா ஒரு இன்ச்சு அளவு ஒரு புள்ளி மாதிரி வச்சு ஒரு காமா மாதிரி வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வளைவாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் அளவு என்ன அப்படின்னா, கரெக்டாக வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு கவர் தட்டு விட்டுணுங்க. முன்னாடி வந்து எப்படி கையில் நம்ம குடஞ்சு நிற்கணுமோ அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம குடஞ்சி இதே போல் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணிக்கிங்க. இப்போ எப்படி அப்படின்னா, ஒன்றரை இன்ச்சு அளவு போக, இப்போ இங்கே ஒன்றரை இன்ச்சு அளவு தையலுக்கு போக இப்படி குடஞ்சி கட் பண்ணிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் குடையக்கூடாதுங்க, ஒரு அரை இன்ச்சு மட்டும் குடஞ்சு நறுக்கிக்கிங்க. கையில் எப்படி அரைஞ்சு குடஞ்சு நறுக்கணும் அதே போலேயே ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம அரைஞ்சு குடஞ்சு நறுக்கிக்கிட்டா அவங்களுக்கு வந்து முன் பார்ட்லேயும் பின் பார்ட்லேயும் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சுருக்கம் வராமல் இருக்கும் நம்ம கையேற்றி தைச்சாலும். இப்போ இந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து முன் டாட் வர அளவு எடுக்கணுங்க. ஷோல்டர்லேருந்து முன் டாட் வர எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து முன் டாட் வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னா, துணியை இழுக்கக்கூடாது, துணியை இழுக்காமல் பொறுமையாக அளவு வைக்கணும். 11 இன்ச் வருதுங்க. கரெக்டாக 11 இன்ச் வந்துச்சு அப்படின்னா 11க்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. அடுத்த அளவு சைடுங்க. இப்போ இந்த ஹாம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த பட்டி தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கும் சைடு அளவு வச்சுக்கலாம். கரெக்டாக ஹாம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் அந்த பட்டி அளவுக்கும் நேராக பாருங்கள், இங்கேருந்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே ஒரு மார்க்கு, அடியில் ஒரு மார்க்கு, இது என்ன டாட்டுக்காக. இங்கே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இது வந்து தையலுக்காக. இப்போ அடுத்த அளவு டாட் அளவு. இப்போ இங்கே கொஞ்சம் நம்ம தையலுக்கு விட்டது போக தான் டாட் அளவு வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடி ஒரு கோடு. உங்களுக்கு டேப் அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமான அளவாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு புள்ளி மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடி இந்த ஷேப்பில் ஸ்கேலால் இதே போல் அளவு எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இப்படி இதுங்கும் பொழுது இந்த டாட் வந்து பிடிச்சிங்கனாலும் தூக்காமல் இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் வீப்பட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாட் அளவு தூக்காது, அதுக்காக தான். டாட் மின்சேப் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு போதும் அப்படின்னா 2.5 வச்சுக்கிட்டிங்கன்னா அடியில் கரெக்டாக வந்துடும். இப்போ டாட்டுடைய உயரம் அளவு எடுத்துடலாம். டாட்டோடைய உயரம் வந்து எத்தனை இன்ச்சு வருது அப்படின்னா 3 இன்ச் வருதுங்க. இப்போ கரெக்டாக வந்து நான் ஒரு 3 இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன்.
ஏன்னா மூன்றெல்லாம் போச்சு அப்படின்னா ரொம்ப லென்த்து கூட வந்துடும். இதுலேயே வந்து அவங்க தையலுக்கெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு மூன்றை வருது. 3 இன்ச்சு வேணாம், 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். அளவு பிளவுஸ்லேயே ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு உயரம் வைங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. எப்பயுமே கீழ்டாட்டோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து நமக்கு போதுமான அளவு. இப்போ இந்த டாட்டுக்கு நேராக அடையாளப்படுத்தியிருந்தோம் பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுருவோம். அப்படி இதெல்லாம் வந்து இந்த டாட் வந்து பிடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு யூகமாகவே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் அளவு வச்சு சொல்லி காட்டுறேன். ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிங்க, சைடு டாட் அளவு ஒரு 3 இன்ச்சு. இது வந்து நமக்கு போதுமான அளவு, 3 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்து ஹாம்கோல் டாட் அளவு. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் அளவு மெயினாக நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ எத்தனை இன்ச்சு வருதுன்னா ஒரு 5 இன்ச்சு வருது. ஷோல்டர்லேருந்து இந்த ஹாம்கோல் டாட் வந்து ஒரு 5 இன்ச்சு வருது. அதே போல் டேப்பில் ஷோல்டருக்கு விட்டது போக, ஷோல்டர் பிடித்தது போக ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5 இன்ச்சு அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஸ்கேலில் கோடு போடும் பொழுது நடுப்புறம் மட்டும் கொஞ்சம் கேப் இடைவெளி இருக்கணுங்க. ரொம்ப எல்லா டாட்டையும் ஒன்றா கொண்டு வந்துடாதீங்க, அப்புறம் முன்னாடி வந்து ரொம்ப கூராக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சொதப்பலாகிடும். அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் இடையில இப்படி கேப் இருக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கேப் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு பொருந்தி வரும். ரொம்ப கூராக டாட் பிடிச்சிடாதீங்க பிடிக்கும் பொழுது. இந்த வீடியோ ஃபுல்லு வந்து இந்த புதுசாக பழகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே தான் நான் மெயினாக இப்போ இவ்வளோ நேரம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்கோடைய இப்போ எப்பயுமே கழுத்து விட்டும் பொழுது சிசரை எடுக்காமல் கட் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு அந்த வளைவு கரெக்டாக வரும். இப்போ அடியோடு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டை குடஞ்சினருக்கு அளவு எடுத்து பாருங்க, அந்த 2வது கூடு அதிலிருந்து கட் பண்ணிக்குவோம். இப்போ சைடு அளவு இப்போ அடையாளப்படுத்திக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஹர்கத் பண்ணிக்கலாம் டாட்டுக்கு, அந்தந்த டாட்டுக்கு நேராகவே சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ இங்கேயும் சிசர் கட் கொடுத்துக்குங்க, ஏன்னா சிசர் கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து 1.5 இன்ச் பிடிச்சி தைக்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியலைனாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பட்டி அளவு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். எப்பயுமே பட்டிக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி தைப்போம் பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் துணி விட்டுக்குங்க. 1/2 இன்ச் விட, எதுக்காக 1/2 இன்ச்னா இப்போ புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் பிசுரோட அதிகம் பிடிச்சி தைப்பாங்க அதுக்காக. இதே நம்ம நல்லா ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சாவே போதும். இப்போ பட்டியோடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். பட்டியோடைய உயரம் வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச் வருது. 3க்கு நேராக ஒரு கோடு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். அடுத்து சைடு பட்டி. சைடு பட்டி எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு 2.5 இன்ச் வருதுங்க. கரெக்டாக நான் தையலோட ஒரு 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2.5 இன்ச் அளவு வச்சு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். இப்போ அப்படியே வளைவாக வரைஞ்சிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க பட்டியோட அளவு, கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்கனாலும் மடிச்செடிக்க எல்லாமே கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதே போல் இந்த கட்டிங் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிளவுஸ் கட்டிங்கில் நிறைய இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டில் நேராக வைக்கணுங்கிறதுக்காக. இப்போ அடுத்து கிராஸாக வரைஞ்சிக்குவோம் நெக்குக்கு. ஸ்கேலாலேயே ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு ஸ்கேல் வச்சு நீங்கள் கட் பண்ண பழகிக்கிங்க. ஸ்கேல் வச்சு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படி நீங்கள் டேப் அளவு வைக்கிற மாதிரி தான் ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ இதே போல் ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் கிராஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதே போல் கோடு மாதிரி போட்டுக்குங்க. கழுத்து பீஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் துணி வந்து. இதே போல் கட் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குதுங்க. ஒரு 10 விதமான ப்ளவுஸ் கட்டிங் இருக்குது. உங்களுக்கு இந்த கட்டிங் புரியலனாலும் இன்னும் உங்களுக்கு எதுக்கு எப்படி வேணுமோ சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் 1 வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழில்களுக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் ப்ளவுஸ் கட்டிங் வேணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய முறைகள் இருக்குது, நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும்